வணக்கம். ஜெம் துளிகள். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றும், மோடிக்கு சிம்ம சொப்பனமாய் இருப்பவர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் என பரணிபுத்தூரில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி திராவிட மாடல் பயிற்சி பாசறை பரணிபுத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்த பயிற்சி பாசறையை திமுக முன்னாள் தலைவர் மு கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பித்ததாக தெரிவித்தார். முதலில் மாவட்டத்திற்கு ஒரு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் தொகுதிக்கு ஒன்று என ஆரம்பிக்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றும், இந்திய திணிக்க முயற்சி செய்கிறார் என தெரிவித்த அவர், மோடிக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்பவர் முதல்வர் மு க ஸ்டாலின் என தெரிவித்தார். மேலும் திமுக மட்டும்தான் பயிற்சி பாசறை நடத்த முடியும், அதிமுகவால் நடத்த முடியாது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் என்பதால் விழா மேடையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, ஆர் எஸ் பாரதி, படப்பை மனோகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் பொங்கனூர் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். பொங்கனூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை நிதியின் கீழ் 17.64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. இக்கட்டிடத்தின் திறப்பு விழாவில் அவநகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கள்ளுக்குழி ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களுக்கான கிரிக்கெட் போட்டியை டாஸ் போட்டு தொடங்கி வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் கிரிக்கெட் வீரர்களுடன் விளையாடி உற்சாகத்தை ஏற்படுத்தினார். இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, மருத்துவத்துறை துணை இயக்குநர் சுப்பிரமணி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சிவகாசியில் பட்டாசு வெடித்தபோது பத்ரகாளியம்மன் கோவில் கோபுரத்தில் தீப்பிடித்து இருந்ததால் நகர் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சிவகாசி நாடார் உறவின் உரைக்கு பாத்தியப்பட்ட 18ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த 6 மாதங்களாக கும்பாபிஷேகத்திற்கான பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கோவில் கோபுரம் முழுவதும் பிளாஸ்டிக் கவர்களை கொண்டு மறைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் நேற்று மாலை அந்த வழியாக சுப நிகழ்ச்சிக்காக சீர்கொண்டு சென்றவர்கள் பட்டாசுகளை வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒரு சில பட்டாசு கோபுரத்தின் மீது சுட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் சவர்கள் மீது விழுந்து பட்டாசு வெடித்து சிறிதி மலமளவென கோபுரம் முழுவதும் பரவியது. மேலும் அதில் கட்டப்பட்டு இருந்த மரக்கட்டுகளிலும் தீபிடித்து எரிய தொடங்கியது. இது குறித்து உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கோவிலுக்குள் சென்று கோபுரத்தின் மீது ஏறி தீயை அணைக்க பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காரைக்காலில் இருந்து சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கையும், சென்னையில் இருந்து சுமார் 670 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கையும் மையம் கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து இன்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 183 நாட்களாக சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமின்றி
ஒரு லிட்டர் பெட்ரோல் 102.63 பைசாவிற்கும் டீசல் 94.24 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து 184வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. அதன்படி சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 102.63 காசுகளுக்கும் டீசல் 94.24 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வாரிசு படத்தின் வெளியீட்டு உரிமையை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் 68 கோடி ரூபாய்க்கு கைப்பற்றியது. வம்சி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் வாரிசு திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நேரடியாக வெளியாக உள்ளது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை ராஷ்மிகா மந்தனா நடித்து வருகிறார். மேலும் சரத்குமார், பிரகாஷ்ராஜ், குஷ்பு, ஷாம், யோகி பாபு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. இந்த படத்தின் முதல் பாடலான ரஞ்சிதமே பாடலை கடந்த 5ஆம் தேதி படக்குழு வெளியிட்டது. விஜய் மற்றும் எம் வானசி குரலில் விவேக் வரிகளில் வெளியான ரஞ்சிதா பாடல் துள்ளல் இசையோடு ரசிகர்களை கவர்ந்து ஈட்டானது. இந்நிலையில் வாரிசு திரைப்படத்தின் தமிழ்நாட்டு வெளியீட்டு உரிமையை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் 68 கோடி ரூபாய்க்கு கைப்பற்றியுள்ளது. இதனை புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்தனர். குடியாத்தத்தில் +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வெல்டிங் பட்டறை தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 16 வயது மகள் அங்குள்ள பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவிக்கு குடியாத்தத்தில் வெல்டிங் பட்டறையில் வேலை செய்து வரும் சிறுவங்கியைச் சேர்ந்த பிரதீப் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மாணவியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பிரதீப் அவருக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பெற்றோர் அவரை குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனையில் மாணவி 3 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் அவரிடம் விசாரித்த போது காரணம் பிரதீப் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அவர் மீது குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் பிரதீப் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குறிஞ்சிப்பாடியில் உள்ள இந்திராநகர் ஊராட்சியில் உலக கழிப்பறை தினத்தை பிடியூ தலைமையில் தூய்மை நடைப்பயணம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நெய்வேலி அடுத்த இந்திராநகர் ஊராட்சியில் உலக கழிப்பறை தினம் நேற்று நடைபெற்றது. ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். குறிஞ்சிப்பாடி பிடியூ சதீஷ்குமார் கலந்து கொண்டு இந்திராநகர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக நடந்து சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைமை தலைவர் உமா ராமதாஸ், இந்திராநகர் அரசு பள்ளி ஆசிரியர் தெய்வ சிகாமணி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராம்குமார், வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த், இந்திராநகர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள் இளையராஜா, உமா, இலக்கியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாழனை அருகே கண்மாயில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த வாலிபர் கண்மாயில் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாழனை அருகே கிளவண்டி கிராமத்தில் பெரிய கண்மாய் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கண்மாயில் நேற்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த அழகப்பன், கருப்பையா, மாரியப்பன், செல்வா ஆகியோருடன் தூண்டில் போட்டு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது ராஜா ஆழமான பகுதியில் தண்ணீரில் தவறி விழுந்து மூச்சு திணறி பரிதாபமாக பலியானார். இதனைத் தொடர்ந்து இவரது நண்பர்கள் ராஜாவை தேடிய நிலையில் தூண்டில் கம்பு தண்ணீரில் மிதப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தண்ணீரில் இறங்கி தேடி பார்த்தபோது அவர் சடலமாக மிதந்துள்ளார். இதுகுறித்து திருவாளனை காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் ராஜாவின் சடலத்தை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக திருவாளனை அரசு தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வாலிபரின் இறப்பில் ஏதேனும் சந்தேகம் உள்ளதா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே இடைவிடாது 15 மணி நேரம் தொடர்ந்து ட்ரம்ஸ் வாசித்து உலக சாதனை புரிந்த பள்ளி மாணவனுக்கு திரைப்பட நடிகர் தீனா வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஜெயந்தி தம்பதியரின் மகன் முகேஷ் கிருஷ்ணன் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதலே இசையின் மீது ஆர்வம் கொண்ட மாணவன் முகேஷ் கிருஷ்ணன் UKG பயிலும் போதே கீபோர்டு பயின்று அதில் கிரேட் 3 வரை தேர்ச்சி பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ட்ரம்ஸ் எனும் இசைக்கருவி வாசிப்பை முழுமையாக கற்று சென்னையில் உள்ள ட்ரினிட்டி ஆஃப் லண்டன் யூனிவர்சிட்டியில் கடந்த 2018ஆம் ஆண்டு 8 கிரேட் ரிஸ்டங்கு பெற்றுள்ளார்.
மேலும் இதுவரை 300க்கும் மேற்பட்ட இனிசி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தற்போது ட்ரம்ஸ் வாசிப்பில் உலக சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாணவன் முகே கிருஷ்ணன் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இடைவிடாது 15 மணி நேரம் தொடர்ந்து ட்ரம்ஸ் வாசித்து உலக சாதனை புரிந்துள்ளார் ட்ரம்ஸ் விர்ச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆகிய மூன்று உலக சாதனையை ஒரே நேரத்தில் நிகழ்த்தி காட்டிய மாணவனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரைப்பட நடிகர் தீனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறுநீம் பாலராமன் சேகர் பொன்னீர் நகராட்சி தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் தான் இசையமைப்பாளராக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என சாதனை புரிந்த மாணவன் முகே கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பரமக்குடியில் கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சுகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரத்தை சேர்ந்த 80 வயதான சோமசுந்தரம் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கிருஷ்ணகிரி சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பியுள்ளார் பரமக்குடி அருகே கார் சென்று கொண்டபோது ராமநாதபுரத்தில் இருந்து மதுரை நோக்கி வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த மணிமேகலை நிர்மலா கார் ஓட்டுநர் செல்வகுமார் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து காயம் அடைந்தவர்கள் சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்து குறித்து பரமக்குடி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இரு பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பம்மலில் உள்ள ஸ்ரீ தர்மசாசா சி குருவாயூர்ப்பன் திருக்கோவிலில் கோடி அர்ச்சனைக்காக பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சென்னை பம்மல் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாசா ஸ்ரீ குருவாயூர்ப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதங்களில் கோடி அர்ச்சனை பூஜை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி தொடங்கிய கோடி அர்ச்சனை பூஜை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் தினமும் கணபதி ஹோமத்துடன் காலை 5:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மாலை 5:30 மணி முதல் 8:30 மணி முதல் இந்த பூஜையானது நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து கோடி அர்ச்சனை பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கு மற்றும் விபூதியால் ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர் இதேபோன்று கோடி அர்ச்சனை பூஜை செய்வதன் மூலம் வாழ்வில் எல்லா வளங்களும் ஸ்ரீ தர்மசாசாவை பிரார்த்தனை செய்வதன் மூலம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கள்ளக்குறிச்சியில் தமிழக ஆதி திராவிட பழங்குடியினர் நலசங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தமிழக ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் நலசங்க தேர்தல் நடைபெற்றது தேர்தல் அலுவலர்கள் அந்தோனி குரூஸ் சக்திவேல் தலைமையில் தேர்தல் பார்வையாளர்களாக கோவிந்தராஜுலு கமல்நாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த தேர்தலில் மாவட்ட தலைவராக ரவிச்சந்திரன் செயலாளராக செல்வமணி பொருளாளராக தனவேல் மற்றும் செய்தி ஊடகப்பிரிவு செயலாளர் ஞானசக்தி ஆகியோர் உட்பட 14 நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சால்வை அணிவித்து நினைவு கேடையும் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் 100க்கும் மேற்பட்ட தமிழக ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் நலச்சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 50 சிலைகளுடன் பிடிப்பட்ட நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்திற்குள் படுத்திருந்த 2 பேரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரிக்க சென்றபோது ஒருவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் பிடிப்பட்ட ஒரு நபர் வைத்திருந்த பையை பார்த்தபோது 1.5 எடையும் 3/4 அடி உயரம் கொண்ட 50 சிலையும் 300 கிராம் எடையும் 3 அங்குலம் உயரம் கொண்ட சிறிய பெருமாள் சிலையும் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கும்பகோணத்தை சேர்ந்த சுதாகர் என்பதும் இவருடன் வந்த நபர் அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பதும் தெரியவந்தது மேலும் திருச்சி லால்குடியை சேர்ந்த பெண்மணி ஒருவர் இந்த 2 சிலைகளையும் கொடுத்து அனுப்பியதாகவும் பழைய 2 ரூபாய் நோட்டும் 1 துண்டு சீட்டையும் சென்னையில் வரும் நபரிடம் காண்பித்து 3 லட்சம் ரூபாய் வாங்கி வரும்படி கூறியதாகவும் சிலைகளுடன் எடுத்து வந்த நபர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை வாயிலில் சொத்து தகராறில் பெற்ற தாயை மகனே வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சென்னை மதுரை வாயில் அடுத்த சேக் மானியம் பகுதியை சேர்ந்தவர் சரோஜா அதே பகுதியில் வசித்து வரும் இவரது மகன் கபாலி தனது தாய் சரோஜா வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது அப்போது ஆத்திரமடைந்த கபாலி அரிவாளை எடுத்து தாயை வெட்டி கொலை செய்துள்ளார்
பின்னர் அவர் மதுரவாயில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சரோஜாவின் உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கபாலியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சரோஜாவுக்கு ஒரு மகன் மற்றும் நான்கு மகள் உள்ள நிலையில் சரோஜா அனைவருக்கும் சொத்தை சரிபங்காக பிரித்து கொடுத்துள்ளார். இருப்பினும் சரோஜா வசித்து வந்த வீட்டையும் கேட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்த கபாலி தான் குடியிருக்கும் வீட்டையும் தனது பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சரோஜாவை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் கபாலியை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அச்சங்கத்தின் மாநில தலைவர் முத்து தலைமை தாங்கிய இக்கூட்டத்தில் திருச்சி, திண்டுக்கல், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். அப்போது 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் கருப்பு பணமாகவும் பதுக்குகளாகவும் முடங்கி இருப்பதாகவும் அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் என்றும் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இருந்த 1000 ரூபாய் நோட்டை மத்திய அரசு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. அது அறிவிச்சுட்டு 2000 ரூபாய் நோட்டை புதுசாக புழக்கத்தில் விட்டாங்க. அந்த 2000 ரூபாய் நோட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதாங்கிறதே தமிழக மக்களுக்கு தெரியலை. அவ்வளவு 2000 ரூபாய் நோட்டும் பதுக்கலாகவும் கருப்பு பணமாகவும் முடங்கிடுச்சு. ஆகையினால அந்த கருப்பு பணத்தை பூரா வெள்ளையாக்குறதுக்கு அந்த பணத்தை 2000 ரூபாய் நோட்டை மத்திய அரசு உடனடியாக அதை நிறுத்தி 1000 ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விட்டு மீண்டும் கருப்பு பணத்தை ஒழிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். குன்னூர் அருகே தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக தனியார் மருத்துவமனை மீது பெண்ணின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெட்டடி பகுதியைச் சேர்ந்தவர் அனுசியா. இவர் கடந்த 10ஆம் தேதி பிரசவத்திற்காக குன்னூர் பெட்ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு குழந்தை பிறந்த 4 நாட்கள் கழித்து குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில் அனுசியா சுயநலம் இழந்து உயிருக்கு போராடி வந்த நிலையில் அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு கடந்த 4 நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அனுசியா பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் குன்னூர் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் தான் அனுசியா உயிரிழந்ததாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் குன்னூர் போலீசார் தனியார் மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். வேப்பூர் அருகே பெண் குழந்தை வேண்டாம் என கருவை கலைக்க தானே மருந்து வாங்கி சாப்பிட்ட பெண் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கோவிந்தராஜ், அமுதா. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அமுதா கருவுற்றார். இந்நிலையில் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பதை சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து தெரிந்து கொண்ட அமுதா கள்ளக்குறிச்சியில் மாவட்டம் அசல கல்லூத்தூரில் உள்ள தனியார் மருந்தகத்திற்கு சென்று கரு கலைப்புக்கான மாத்திரை வாங்கி சாப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நிராமணி கிராமத்தில் உள்ள தனது பெற்று வீட்டிற்கு சென்ற அமுதாவிற்கு அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அமுதாவை அருகில் உள்ள வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அமுதாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அமுதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவாற்றியூரில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த 5 அடி நீளமுள்ள பாம்பை தீயணைப்புத்துறையினர் லாவகமாக பிடித்து வனத்துறையினர் ஒப்படைத்தனர். திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அசோக் அவென்யூ என்ற குடியிருப்பு பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு அருகே காலியாக உள்ள இடம் பூங்கா அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று அங்கு இருந்ததைக் கண்டு அச்சமடைந்த பெண் ஒருவர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கீழ்வேளூர் அடுத்த தென்மருதூரை சேர்ந்தவர் ஜெய்வேல். இவரது வீடு புகுந்து 20 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தி டிராக்டரை எடுத்து சென்றனர். இதுகுறித்து வலிவளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஜெய்வேல் ஆதரவாளர்கள் கீழ்வேளூர் கச்சனம் பிரதான சாலையில் உள்ள மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தகவல் அறிந்து வந்த கீழ்வேளூர் காவல்நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் போராட்டக்காரர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.